மணிப்பூரில் ஒரு மாதத்துக்கு மேலாக கலவரம் நீடிக்கும் நிலையில் லிபியா சிரியா நாடுகளை போன்று மணிப்பூர் மாறி வருவதாக அங்கு வசிக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அலுவலர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் இரண்டு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் பல மாவட்டங்களுக்கு பரவி வன்முறை வெடித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 35,000க்கும் மேற்பட்டோர் ஊர்களிலிருந்து வெளியேறி ராணுவ மையங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். கலவரம் ஒரு மாதத்துக்கு மேலாக நீடிக்கும் நிலையில் மணிப்பூரில் நடந்து வரும் வன்முறை தொடர்பாக அங்கு வசிக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அலுவலர் நிஷிகாந்த் சிங் ட்விட்டரில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தான் ஓய்வு வாழ்க்கை வாழ்ந்து வரும் மணிப்பூரை சேர்ந்த எளிமையான இந்தியன் எனவும் மாநிலம் தற்போது மாநிலமாக இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். லிபியா, நைஜீரியா, சிரியா போன்ற நாடுகளைப் போலவே உயிரும் உடைமைகளும் எப்போது வேண்டுமானாலும் அளிக்கப்படலாம் என்கிற நிலையில் மணிப்பூர் இருப்பதாகவும் மணிப்பூர் அதன் விளைவுகளை அதுவாகவே எதிர்கொள்ளுமாறு தனித்து விடப்பட்டது போல் தோன்றுவதாகவும் குறிப்பிட்டு யாராவது கேட்கிறீர்களா என தனது துயரத்தை பதிவிட்டுள்ளார்.